ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஓணம் என்ன லஞ்ச் நம்ம வீட்டிலன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் சாம்பார் வச்சுட்டு அவரக்காய் பொரியல் பண்ண போகிறேன். சாம்பாருக்கு துவரம் பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு அதை நான் குக்கரில் போட்டுக்கிறேன். கோஸ் போட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல் வாங்க. இப்படி இதில் வந்து நான் இப்போ ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன், சின்ன சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி நான் இதை சேர்த்துக்கிறேன். கோஸ் ஒரு கால் கிலோ வாங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் கால் கிலோ கோஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நான் இல்லை சாம்பார் பவுடர், சக்தி சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு நாலு விசில் போட்டு எடுக்கலாம். இதை நல்லா கிளறிக்கலாம், அப்போ தான் நல்லா வெந்துடும். நல்லா குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இந்த குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குழம்பு ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் குக்கரை மூடிடுறேன். பாருங்கள் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும், அதனால தான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துப்பேன். குக்கர் மூடிட்டு ஒரு நாலு விசில் போட்டு நாலு விசில் விட்டுட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாலு விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இது நல்லா மசிஞ்சிருச்சு, பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கோஸ்னால கொஞ்சம் அப்படியே வெற வரையாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுன்னா மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். கோஸ் போட்டதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த மத்த வச்சு நான் வந்து நல்லா மசிச்சுக்கிறேன். எல்லாமே பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நல்லா மசிச்சிக்கிறேன். சூட்டோடையே கொஞ்சம் மசிச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா மசிஞ்சிரும். இப்போ வாங்க, இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கடாயில் வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு நாலு காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டுக்கிறேன். இதில் கார்த்திக் ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் கிள்ளி. நல்லா பொரியட்டும். புரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு பெருங்காய பவுட்ரு கொஞ்சமாக இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஒரு நல்லா வேகட்டும். இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன், அந்த ஃப்ளேவருக்கு காரத்துக்காக. எண்ணெயிலேயே போட்டால் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்லா வதக்கிக்கிறேன். போதும், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ இதில் வந்து நான் பருப்பில் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். பருப்பை தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இது கூட்டு தான் வேணும்னா இந்த இதோடையே நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். தண்ணியில் இதை ஊற்ற வேணாம், லைட்டாக கொதிக்க வச்சு அப்படியே எடுத்துக்கலாம், இறக்கிக்கலாம். நான் இதை கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சமாக சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன். சாம்பார் இல்லை, கூட்டு மாதிரி. இப்படி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரசம் வச்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும்.
இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல கிளறி எடுத்துக்கலாம். இதை உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துப்போம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எப்படி அவரக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/4 கிலோ அவரக்காய் வாங்கி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையில வதக்க வேண்டாம், சும்மா லேசாக வதக்கினா போதும். காய் வேங்கும் போது வெங்காயமே வேணும், சும்மா லேசாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த காயை நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம வந்து தேங்காயும் காஞ்ச மிளகாவும் நல்லா அரைச்சி கொடுப்போம். அது மட்டும்தான் காரத்துக்கு. போதும், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ நான் இதில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருந்த காயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கிளறி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன். இதை சரி நல்லா கிளறிட்டேன். இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி தண்ணி ஊற்றி மூடி போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவரக்காய் பொரியலுக்கு நான் வந்து தேங்காய் திருவி போட போகிறேன். ஒரு 2 பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நல்லா திருவின மாதிரி இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவரக்காய் பொரியல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். அதனால லேசாக தண்ணியெல்லாம் வத்தினோன்னு இந்த தேங்காய் திருவை நம்ம போட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் தேங்காய் திருவள்ள அதை போட்டுருவேன். காரத்துக்கு நம்ம இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நல்லா வதக்கி கிளறி விட்டுக்கலாம். போதும், நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்ம அந்த சாம்பாருக்கு வந்து நான் கருவேப்பிலை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் ஒரே ஒரு 1/10 தான் தேங்காய் வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கூட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் இது சூப்பராக இருக்கும். அவரக்காவும் நல்லா இதுவாயிருச்சு, அதையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து வத்தல், இது அச்சி வத்தல் தான் வீட்டிலே போட்டது. இதுவே நான் இப்போது சாப்பாடு சொத்துக்கு வச்சுக்க போகிறேன். நல்லா வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாமாங்க. சுட சுட சோறு, கோஸ் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். கோஸ் பருப்பெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அவரக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். தேங்காய் போட்டு அவரக்காய் பொரியல் வத்தல், அவ்வளோ